வணக்கம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீன்ல க்ளோஸ் ஆகியிருந்தது இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது குறிப்பாக கிஃப்ட் நிபி புள்ளி இரண்டு சதவீதம் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது இப்போ இந்த வீடியோ சேர்ந்த நிஃப்டி புள்ளி இரண்டு சதவீதம் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் ஹேலைட் பிளண்டர்ஸ் அண்ட் டிஸ்கலர்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது எப்போ முடிவடையுது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் லோவர் பேண்ட் இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் அப்பர் பேண்ட் எவ்வளவு தொகை ஃபண்ட் ஃபண்ட்ரேசிங் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதில் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆகும் மீதம் ஆஃபர் ஃபார் சேல் வழியாகவும் வருது ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது கர்நாடகா அரசு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறாங்க தடை விதிச்சிருக்கிறாங்க உணவுப் பொருட்களில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் சேர்க்குறத தடை செய்திருக்காங்க குறிப்பாக கபாப்ஸ் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் கபாப்ஸில் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பதற்கு அவங்க தடை விதிச்சிருக்கிறாங்க இதை மீறுபோருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிப்ப விதிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோலில் குறிப்பாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிற இரண்டு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது சன்செட் எல்லோ மற்றும் கேர்மாய்சின் இது இரண்டுமே வந்து உடல் உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி வேறு எந்தெந்த உணவுப் பொருட்களில் இது சேர்க்குறாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஃபுட் ஃபார்மருடைய நம்ம யூடியூப் சேனல் தென்பட்டதுங்க அதிலிருந்து கிடைத்த தகவல் என்னன்னு பார்க்கும்போது நம்ம சில அன்றாடும் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பொருட்களை இது கலக்குறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு எந்த அளவில் கலக்கும்போது இது உடலுக்கு தீங்கு அப்படின்றது தெரியலீங்க ஆனால் இந்த கெமிக்கல்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரபலமான உணவுகளையும் கலக்கப்படுவதாக ஃபுட் ஃபார்ம்னுடைய யூடியூப் சேனலில் சொல்லப்பட்டிருக்கு பெங்களூரில் டெங்கு கேசஸ் இரட்டு பாயிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் இருக்காங்க ஜூன் மாதத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கேசஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கு போன வருடம் ஜூன் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரட்டு பாகியிருப்பதாக அதே எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க ஹைதராபாதில் இம்முறை வந்து பெரிய அளவில் டெங்கு கேசஸ் ரிப்போர்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய டெங்கு சீசன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில வல்லுநர்கள் கருதுறாங்க ஏற்கனவே அறுநூறு கேசஸ் அங்கே ரிப்போர்ட் ஆகியிருப்பதாக அதே எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு ரோடு போடுறதுக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறாங்க அடுத்த இரண்டு ஆண்டிற்கு தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் கிராமப்புறங்களில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ரோடு போடுவதற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறதாக சிஎன்பிசி டிவி எயிட்டீன்லேருந்து கிடைத்த தகவல் இது முதலமைச்சருடைய வில்லேஜ் ரோடு டெவலப்மெண்ட் ஸ்கீம் கீழே செலவு செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் இந்தியாவுடைய ஃபைவ் ஜி ஏர்வேஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி நடக்குதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது ஏற்கனவே மூன்று பெரிய கம்பெனிகள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏர் ஏர்வேஸ் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் இருந்தாலும் மூன்று பேர் சேர்ந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது மூன்று பெரிய பிளேயர்ஸ் ஏவை ஜியோ ஏர்டெல் மற்றும் வோடோஃபோன் டாடா நிறுவனமான டாடா பிளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் நஷ்டம் அதிகரிச்சிருக்குன்ற அப்டேட் தகவல் கிடைத்தது எகனாமிக் டைம்ஸ்ல இருந்து அவங்களுடைய நஷ்டம் மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு போன வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க போன வருடம் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் கீழே போயிருக்கு நான்கு சதவீதம் எண்ணிக்கை நான்காயிரத்தி முன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் தற்போது லெவலில் இருந்து ஒன்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆர்பிஎல் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் கம்பெனியுடைய போர்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மீட்டிங்ல இருக்காங்க இதற்காக குறித்து முடிவெடுக்க போகிறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பிளேஸ்மெண்ட் வழியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க போரோசில் ரெனியூபல்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்திருக்க ஒரு தகவல் அவங்களுடைய குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பிளேஸ் வழியாக ஃபண்ட் ரேசிங் பண்ணுறாங்க அதற்கான ஃப்ளோர் பிரைஸர் நிர்ணயித்துருக்கிறாங்க முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தைந்து பைசா அது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நான்கு புள்ளி ஆறு சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் நிர்ணயித்திருக்கிறாங்க எஃப்என்ஓ செக்மெண்ட்ல ஒரு ஸ்டாக் எப்படி இடம் பிடிக்குது அப்படின்னு செபி சில விதிகளை வைத்திருக்கிறாங்க இந்த விதிகளில் சில மாற்றம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கான மீட்டிங் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே எக்கனாமிக் டைம்ஸ் தேதியில் எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் சில ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் விளையாடி நிறைய பேர் இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க பணத்தை அவங்கள பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் செபிக்கு ரொம்ப நட்டலாகவே இருந்துகிட்டு இருக்கு அதோடைய பாகமாகத்தான் இந்த முடிவும் எடுத்திருக்கிறாங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி எஃப்என்ஓல ஒரு ஸ்டாக்கை எப்படி உள்ளே கொண்டு வருவது அப்படின்ற அந்த விதிகளில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நூற்றி எண்பத்தி ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது எஃப்என்ஓவில் மே இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருநூற்றி ஏழு ஆக இருந்தது ஸோ குறைச்சிருக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது மேலும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த புது ரூல்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா குறிப்பாக அவங்க என்ன இல் லிக்விட் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய வால்யூமில் இல்லாத ஸ்டாக்ஸும் உள்ளே இருக்குது எஃப்என்ஓல அதில் பெரும்பாலும் வந்து மேனுப்புலேஷன் நடக்குது வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதை மேலே கொண்டு போகிறாங்க கீழே கொண்டு போகிறாங்க அப்போ இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மேனுப்புலேஷனை குறைப்பதற்கும் இது உதவும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் ரெமீடியம் லைஃப் கேர் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது அவங்களுக்கு ஒரு மல்டி இயர் சப்ளை கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு யுனைடெட் கிங்டம் நிறுவனமான ஆஸ்டர் பயோடெக் லிமிடெட் கிட்ட இருந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஒரு ஆண்டிற்கான இந்த கான்ட்ராக்டுடைய மதிப்பு நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஆனால் மல்டி இயர் கான்ட்ராக்ட் என்ற அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க ரெமீடியம் லைஃப் கேர் ஐஆர்எஃப்சி குறித்து சிஎன்பிசி டிவி எயிட்டிலிருந்து கிடைத்த ஒரு தகவல் ஜூன் மூன்றாம் தேதி இருநூறு ரூபாய் வரைக்கும் போனது ஹையாக போனது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதுக்கப்புறம் அங்கிருந்து பன்னெண்டு சதவீதம் விழுந்திருக்கு ஜூன் மூன்றாம் தேதி க்ளோசிங் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாயாக இருந்தது இப்போ ஐஆர்எஃப்சியை வாங்கலாமா விற்பனை செய்யலாமான்ற கேள்விக்கு வல்லுனரான மானஸ் ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்காரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் அவர் அவர் ஏற்கனவே ஷேர்ஸ் வைத்திருக்கிறோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்கிறாரு ஆனால் ஸ்டாப் லாஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயாக இருக்க வேண்டும்ன்ற பரிந்துரை கொடுத்திருக்கிறார் அவர் எதிர்பார்க்கக்கூடிய முதல் டார்கெட் இருநூறு ரூபாய் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் இருநூறு அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த இருநூறு நல்லா ஸ்ட்ராங்காக கடந்துச்சு அப்படின்னா இருநூற்றி முப்பத்தைந்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் மானஸ் ஜெய்ஸ்வால் அதாவது நேற்று க்ளோசிங்லருந்து முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு că ஆப்பியஸ் மைன்ஸ் ஐடி கம்பெனி குறித்து சிஎன்பிசி டிவி எயிட்டின் கிடைத்த தகவல் இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரொமோட்டர் அசோக் சூத்தா எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது அதாவது ஆறு சதவீதம் ஸ்டேக் விற்பனை செய்வார்னு சிஎன்பிசி டிவி டிவிஐன் சொல்லியிருக்காங்க நிர்ணயித்திருப்பது எட்நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் அதாவது முந்தின க்ளோசிங்ல இருந்து பத்து சதவீதம் குறைவாக விலையை நிர்ணயித்திருக்காரு இதற்கு பிறகு சிஎன்பிசி டிவி டிவிஐன் மற்றொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பெரிய டீல் நடந்திருக்குன்ற அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க எட்டு புள்ளி மூன்று சதவீதம் இக்விட்டி ஷேர்ஸ் கை மாறி இருக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க யார் வாங்கியிருக்கிறாங்க யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் கிடைக்கல சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொமோட்டர் அசோக் சூட்டா கைவசம் முப்பத்தெட்டு சதவீதம் ஸ்டேக் இருக்குது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய நிறுவனமான அசோக் சூட்டா மெடிக்கல் ரிசர்ச் ப்ரொமோட்டர் குரூப் அது அவங்க கைவசம் பன்னெண்டு சதவீதம் ஸ்டேக் இருக்குது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் அமர்ராஜாவுக்கு ஜேபி மார்கெட் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் இன்றைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அமர்ராஜா பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு என்ன காரணம்ன்றது தெரியலீங்க ஆனால் கம்பெனி நேற்று ஒரு அப்டேட் வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க கோட்டியான் இனோபேட் பேட்ரிஸ் ஜிஐபி அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்ற ஒரு அப்டேட் வெளியிட்டு இருந்துருக்காங்க அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு அமர் அமர்ராஜா கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் புது ஆர்டர்ஸ்க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிற்கான புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்எம்எஸ் குளோபல் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு ராய்ச்சூர்ல உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஒரு பள்ளி கட்டுமான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டெண்டர் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க என்எம்எஸ் குளோபல் லிமிடெட் ஷேர்கான் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தகவல் நம்ம கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டாபருக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் அறுநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் ஐநூத்தி எண்பத்தி ஐந்து இது லாங் டர்ம்க்கு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் டாடா கன்சூமரும் லாங் டேர்ம்க்கு சொல்லியிருக்காங்க பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் ஆயிரத்தி நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தரப்புல அப்டேட் இருக்கு அவங்களுடைய சப்சி நிறுவனம் தான் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் யூஎஸ்ஏ அவங்க புது முதலீடு செய்கிறாங்க நூற்றி பத்து மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் முதலீடு செய்கிறாங்க இதற்காக டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உற்பத்தி அலையை அப்கிரேட் செய்வதற்காக தான் இந்த முதலீடுன்னு சொல்லிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வரப்போற யூனியன் பட்ஜெட்ல புதிதாக ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகரியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த செக்டர் டாய்ஸ் ஃபுட்வேர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் மில்லட் பேஸ்ட் ஃபுட் செக்டருக்கு புதிதாக லிங்க் மற்றும்ஸ்டருக்குதாக்வ் மத்திய அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில் ஹெச்டிஎஃப்சி செய்தியில பேர்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் தற்போது லெவல்ல இருந்து இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி எயிட்டின்லேருந்து கிடைத்த தகவல் பிப்ரவரி மாதத்தில் இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் குரூப்பான வேர்ல்ட் கூல் கார்பரேஷன் யூஎஸ்ஐ சார்ந்த நிறுவனம் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்திருந்தாங்க இருபத்தி நான்கு சதவீதம் ஸ்டேக் அதற்கு பிறகு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி எயிட்டினில் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கோடெக் இன்ஸ்டியூஷனல் இக்யூட்டிஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வேர்ல்ட்பூல் இந்தியாவுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நேற்று க்ளோசிங்லருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இருபத்தி ஆறு சதவீதம் மேலும் விழும்னு எதிர்பார்க்குறாங்க கோடெக் இன்ஸ்டியூஷனல் இக்யூட்டிஸ் இன்டெலெக்ட் டிசைன் எரினா தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் அடிச்சிருக்கு ஏழு ஆண்டிற்கான டீல் இது என்ன தொகைன்றது சொல்லல வேன்ஸ் மணிக்கும் வேன் சிட்டி கனடான்ற நிறுவனத்துக்கு கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க இன்டெலெக்ட் டிசைன் எரினா டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்கு அவங்களுக்கும் விங் லிமிடெட் இடையே ஒரு வழக்கு போய்கொண்டுருந்துருக்கு டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அந்த வழக்கை போட்டுருந்துருக்காங்க இப்போ இரண்டு பேரும் சுமூகமாக ஒரு தீர்வை இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க விங் லிமிடெட் இப்போ பன்னெண்டு கோடி ரூபாய் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வழங்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க அது ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக பேமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜொமேட்டோக்கு ப்ரோக்கரேஜஸ் என்ன டார்கெட் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கடைசியாக இருநூத்தி ஒரு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஜொமேட்டோ சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் இருநூத்தி நாற்பத்தி எட்டு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சிஎன்பிசி டிவி எட்டியிலிருந்து கிடைத்த தகவல் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ரெக்கார்டாக எட்டியிருக்கு இன்றைக்கு ஒன்பது சதவீதம் இன்ட்ராடேல அதிகரித்தது சிஎன்பிசி டிவிஎயிட்டியில் அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சன் பீம் நிறுவனத்தை அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு அதற்கான டியூ டெலிஜென்ஸை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் முடிவு எடுக்கல போர்ட் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் கிட்டேருந்து ஒப்பதலும் பெறப்படும் அதற்கு பிறகு சன்பீம் கம்பெனியை அவங்க வாங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் இது ஒரு முக்கிய காரணமாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இன்ட்ராடேல கிராஃப்ட்ஸ் ஆட்டோமேஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்